நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. கொலோசியர் 2:14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதின் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி என்று சொன்னால், சாத்தானை அவன் வல்லமை என்னது, அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் அதிகாரம் என்ன, அவன் உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாராம். பழைய ஏற்பாட்டின் காலம் வரையிலும், இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு வரையிலும், சாத்தானை ஒரு பெரிய சக்தியாக நினைத்தார். முழு உலகத்தை மாற்றி படைக்கிறவனாக, அழிக்கிறவனாக சாத்தான் என்று சொன்னாலே பயப்படுகிற ஒரு சக்தியாக, அவன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக பழைய ஏற்பாட்டின் காலம் வரையிலும் ஜனங்களை பயமுறித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு என்றைக்கு சிலுவையில மரித்தாரோ, சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன நடந்ததா, அவன் ஒரு பெரிய சக்தி அல்ல, அவன் ஒன்று உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவன் அல்ல, ஆண்டவருக்கு அடுத்தபடியாக பெரிய சக்தி ஒன்றும் அல்ல, அவன் ஒன்றுமில்லாதவன் என்றும், அவன் உரிமைகள் பறிக்கப்பட்டதென்றும், அவனுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டதென்றும், அவன் எல்லாவற்றையும் இழந்தவன் என்று ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே அவனை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டார். அதுக்கு பேரு தான் வெளியரங்கமான கோலமாக்கி. அவன் ஒன்றுமில்லாதவன், அவன் பலன் அற்றவன் என்பதை ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாய் வெளிச்சமாக்கி விட்டார் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். ஹலேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு சாத்தானை குறித்த பயம், அவன் கிரியைகளை குறித்த பயம். சாத்தான் என்று சொன்னாலே நடுங்குகிற விசுவாசிகள் உண்டு, சாத்தான் என்று சொன்னாலே பயப்படுகிற பிள்ளைகள் உண்டு. 1 யோவான் 3:8 நீ வாஸ்து பாத்தீங்கன்னா, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி என்று சொன்னால், அவன் கிரிகளெல்லாம் இயேசு அடித்து விட்டா, இப்பொழுது அவன் பலனற்றவனாயிருக்கிறான். அதைத்தான் ரோமர் 16:20 பவுல் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே போட்டு நசுக்கி போடுவாரா. ஏன் என்று சொன்னா, அவன் உரிமைகளெல்லாம் இயேசு எடுத்து கொண்டா, இப்பொழுது சாத்தா உங்க தலைக்கு மேல இருக்க முடியாது, உங்க தோள்களுக்கு மேல் இருக்க முடியாது, உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்க முடியாது, உங்கள் அதிகாரத்தின் மீது, தொழிலின் மீது, படிப்பின் மீது, சரீரத்தின் மீது இருக்க அதிகாரம் அல்ல. அவன் எங்கே இருக்கக்கூடியவன், உன் கால்களுக்கு கீழே இருக்கக்கூடியவன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா சாத்தான் போராடிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்ல, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்த்து நின்றால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.